मेपा मधर तमु तेवर नम्बर तमिलना मुद्दर या मु स्टालीन एलुपर कलचार अंपर और अन कटल अन्न अमचर शेखर बाबू अन अमचर अन्न मूर्ति फोन अलता ना कुछ ना अब अतिर्ची शाक आई ना इवेपी अभी रोमे उन्मे साधारण विषय इधर पाता सत्यम पड़म कड़पड़ा वाद वाक पाती वरला इंपड़ वो पार्को नजमला नगिल मनुष्य सूमा और तिटना कूँ तांग नाटेटें पकड़ संड कोटाकू अंत वीट कल पड़वा एला तांगी और मनुष्य इंदुक मेल उयर्टोड़ा जिचरना तमिल मुद्दे और कल मानवरा उदारणमे देव तन्निक धैर्यमो उल्कि तमिलना मूलमचना अब रोमी अल अरे आंबा यार अंदर अरे वह इवर पड़ी की कल्याण पता ना तूक इवर इवर सेटी बाबन इत कद ना केटर आना इनकी नक्षत्र पड़म पाक पड़म कद पड़म कद मारे पड़म वरला वरजा वरला कणु के अब मेपे और अभुत और नाटे एल मलों परियवेंगे वे वो पार्क इतना मनि धैर्य तन तिक ऊटक अल्वक कण तक इं मद नहीं तेजी तेवर तमिल मुद्दे अंप कटे कहें वह रोम सन्ोषमा एल तुम्हारे पात एल तुम जेल इंडिया वोदे अतन तेवर कूड़े ने पढ़ी अंत अन सपादी का पाको रोम अमे मैं अमान पा नयोड़ पला कया सोटोड़ा नल्द ना एल दैवे कुलदेव मकल सार्वान कलमें कणी पार और मनि एवं कष्टपुर वे नम्बर वाक पाड़कल अलचिकूटी रोम सन्ोषमा इतनी वायपा तमिल मुद्दे अल्ते अन मूर्ति शेखर बाबू मनमान नंबर ना मुख्यम तमिल मुद्दे मनमान वातुक उदय स्टालीन ऐंकू ना और नीचे पड़ता उदयन सारे मामन पड़ा
இந்த படத்தோட போகுன்ற மாதிரி ஆகி போச்சு. இப்போ அந்த கதையை எடுத்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அது இப்போ எடுக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தோட முடிச்சிட்டார். அந்த படமாக எடுத்திருந்தாருன்னா அந்த நீங்கள் சொன்ன கேள்விக்கு விடுதலை கிடைக்கும். அவ்வளோ அவ்வளோ அதுக்கு புக்கே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டார், என்ன கொடுமைப்படுத்திருக்காங்க. அதாவது பணம்தான் வெளியே வரும்னு நினச்சோம், அதை கூட வந்து பூரா செத்துட்டான். அதில் உயிர் உழைச்சி வந்து உழைப்பாளி, உயிர் உழைச்சி வந்து பல தழும்புகளை வாங்கி பல கஷ்டங்களை வாங்கி மீதி எங்கெங்கேயோ வந்துட்டான். அது வந்து உதயநிதி சாரே என்று சொல்லிவார், அப்படிலாம் போட்டு சாக புழைக்க ஒருத்தர் வெளியே வந்து இன்றைக்கி வெளியே உயர்ந்து வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்காருன்னா கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கைங்கிறது. எனக்கு எளிமை எளிமை தான், யாராக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி கேட்பாரு, யாரும் என்ன இருந்தாலும் பார்ப்பாரு. ஒரு வேறு எங்கே போனாலும் யார்த்தையும் போய் உடனே அந்த ஒரு ஒரு ஊழியர் இருக்குது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அது போதுமே மக்களுக்கு அந்த பணி செய்தாவே போதும். எல்லாரு கஷ்டத்தையும் தீக்கக்கூடிய எண்ணம் அவருக்கு நிறையா இருக்குது. கண்டிப்பாக அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த கொரோனா காலங்களெல்லாம் அந்த அதிரடி நடவடிக்கை எடுத்து பல உயிருக்கு உடனே உடனே அந்த நடவடிக்கை எடுத்த காட்சியெல்லாம் இருக்குது, அதை இன்னும் மறக்க முடியாது. பட் அதையும் இதில் வச்சுருந்துருக்கலாம், அந்த நாலு படத்தை விட்டுட்டாரு. அந்த படம் இங்கே இருக்கா ஒரு வேளை பார்க்காம அதில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன். அதை அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திருங்க. ஆமாம், அதெல்லாம் உண்மையில் அந்த மக்களுக்கு பூரா அங்கே போய் அள்ளி அள்ளி கொடுத்து மக்களை பூரா இருந்த நான் பார்த்தேன். மதுரையில் அந்த கொரோனா காலங்களில் பட்டப்பாடு திருத்திருவா அங்கே இங்கே 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 வீடெல்லாம் இருக்குது. திருத்திருவா வண்ணம் மூச்சு என்னென்னா அலைஞ்சு காய்கறி அது இதுன்னு கொடுத்து எல்லோரும் சாப்பாடு உணவெல்லாம் கொடுத்து எல்லோரும் பார்த்தேன். காட்சியெல்லாம் இருக்கேன், பெரிய மக்களுக்கு செஞ்ச உதவி இது. உண்மையிலே அருமையான முதலமைச்சர், வரலாறை நகைச்சுவையாக எடுத்து சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சார். உதயநிதி ஸ்டாலின் சார் தவற விட்டதை நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வேடத்தை எடுத்து இந்த மாதிரியான அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, அதில் நீங்கள் நடிப்பீங்களா? இதுக்கு இது நடிக்கிறதுக்கு உதயநிதி சார்னால தான் முடியும், இது யாருனாலே முடியாது இல்லை. அதானே கமல் சார் சொன்னார், இந்த கதையை வந்து எடுக்க போகிறேன் நீ நடிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னு கேட்டாரான். உதயநிதி சார் என்கிட்ட சொன்னார் டைம் இல்லைன்னு சொன்னாரான். இதில் உங்களை தவிர வேறு யார் போனாலும் இது யாரும் பார்க்க போகிறேன் அப்போ எடுக்க முடியாது, யாரும் நடிக்கவும் முடியாது. இது நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த ஃபீல் கிடைக்கணும்னு அந்த நீங்கள் சொன்ன அரசியல் பணிக்கு அரசியல் பணி நிறையா இருக்கனால அந்த அந்த காரணத்தில் அந்த படத்தை அப்படி கொஞ்சம் ரொம்ப எளிமையான கண்டிப்பாக நாங்கள்லாம் சேர்ந்தவரை திருப்பி அந்த கதையை அவரை வந்து நடிக்க சொல்லி நாங்கள் கெஞ்சுவோம். என்ன சார் சார் ரொம்ப எளிமையானவர், உங்களுக்கு பிடித்த தலைவர், அதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது, அவருக்கு ஆதரவாக அரசியல் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா, பரப்புரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? கேளுங்க ரொம்ப பிடித்த தலைவர், அவரை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க, அவருக்கு ஆதரவாக செயல்படுவீங்களா? இன்னும் அடுத்து நீங்கள் எனக்கு இல்லை புதிய அடுத்து ஒரே பதில் சீக்கிரம் விரைவில் காலம் பதில் சொல்லணும், அவ்வளவுதான். நல்லது நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அரசியலுக்கு போகிறீங்க, அது அந்த அரசியல் நல்ல விஷயம் தான். நான் அந்த என்னை வந்து இன்றைக்கி அழைச்சதுக்கு காரணமே நான் வந்து நான் அந்த நான் நான் அந்த கட்சியில் மட்டும் இல்லை, நான் அந்த மக்களுக்காக நான் உழைக்கிறவன், என்னை நேசிக்கக்கூடிய கட்சி வந்த கட்சி. அதனால் எல்லா தலைவருக்கும் என்னை பிடிக்கும், அதுக்காண்டி எல்லா தலைவரும் நம்ம எதிரி நான் சொல்ல வரல. ஆனால் இந்த தலைவர் வந்து அப்படிப்பட்ட தலைவர், நீங்கள் சொல்கிறதே ராஜ்யசபா